அரசின் பல்வேறு துறைகளில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமனம் வழங்கப்பட்டு வருது. ஒவ்வொரு விளையாட்டு வீரரிடமும் வீராங்கனைகளிடமும் மூன்று முக்கிய பண்புகள் இருக்கும். ஒன்று, விரைவாக செயல்படுதல். ரெண்டு, துணிவாக முயற்சி செய்தல். மூன்று, உடல் வலிமையை பராமரித்தல். இந்த மூன்று மிக மிக முக்கியம். இந்த மூன்று பண்புகளையும் அரசும் தன்னுடைய உள்ளத்தில் வச்சுக்கிட்டு இருக்கு. பேருடைய காலத்தில் விரைவாக செயல்பட்டு துணிவான முயற்சிகளை மேற்கொண்டு தமிழ்நாடு என்ற மாநிலத்தை வலிமையாக பராமரிப்பு செய்வதை போல வலிமைமிக்க தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை சார்ந்த நீங்களும் ஒரு அங்கம். சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் சிறந்து விளங்கக்கூடிய நமது வீரர்களுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஆண்டொன்றுக்கு ₹10 லட்சம் வரை விளையாட்டு கருவிகள், போட்டிகளுக்கான பயண செலவு ஆகியவற்றுக்கான நிதியுதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவில் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வகையில் ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை உயர்மட்ட பயிற்சி, உலகளாவிய போட்டிகளுக்கான பயண செலவு ஆகியவற்றுக்காகவும் நிதியுதவி செய்யப்படுகிறது. ஜப்பான் நாட்டின் தலைநகர் டோக்கியோவில் 23/7/2021 முதல் 8/8/2021 வரை நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சார்ந்த செல்வி நேத்ரா குமணன், திரு வருண் ஏ தக்கர் மற்றும் திரு கே சி கணபதி ஆகியோர் பாய்மர படகோட்டத்தில் போட்டியிலும், திரு ஜி சத்தியன் மற்றும் ஏ சரத்கமல் ஆகியோர் மேசே பந்து போட்டியிலும், டேபிள் டென்னிஸ் போட்டியிலும், செல்வி சி ஏ பவானி தேவி வால் சண்டை போட்டியிலும், மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரந்தாண்டுதல் போட்டியில் டி மாரியப்பன் என ஆக மொத்தம் 7 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். செல்வி சி ஏ பவானி தேவி அவர்களுக்கு ₹5 லட்சம் சிறப்பு ஊக்கத்தொகை அரசால் வழங்கப்பட்டு விட்டுச்சு, வழங்கியாச்சு ஏற்கனவே. மீதமுள்ள 6 விளையாட்டு வீரர்களுக்கும் அரசின் சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா 5 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்து விரும்புகிறேன். விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் தேவையான உடற்பயிற்சி மற்றும் அறிவியல் ரீதியான பயிற்சி மேற்கொள்வதற்கான நவீன உட்கட்டமைப்பு வசதிகள், உலக தரத்தில் அரசு ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்ற அந்த உறுதியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு நம்முடைய குழந்தைகளின் திறமைகளை ஆரம்ப கட்டத்திலிருந்து கண்டறியணும். 12 வயதிற்குள்ளாகவே பல்வேறு விளையாட்டுகளில் திறமையான குழந்தைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சிகளை வழங்குறதுல இந்த அரசு உறுதியாக இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் இங்கே அர்ஜுன் அவர்கள் சொன்னது போல 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வெளியிடப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் ஒலிம்பிக் விளையாட்டுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டை 4 பகுதிகளாக பிரித்து ஒலிம்பிக் அகாடமிகள் திறக்கப்படும் என்ற உறுதி சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விளையாட்டுகளிலும் சாதிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு உயர்நிலை பயிற்சி, ஊக்கத்தொகை, போட்டிகளுக்கு சென்று வர பயண செலவு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்படும். சென்னையில் பிரம்மாண்டமான விளையாட்டு நகரம் அமைத்து எல்லா வகை போட்டிகளும் உயர்தர பயிற்சியும் அதில் அளிக்கப்படும். அது மட்டும் இல்லை, பல்வேறு வாக்குறுதிகளை நாம் வழங்கியிருக்கிறோம், நிச்சயமாக அத்தனையும் நிறைவேற்றப்படும். ஒலிம்பிக் அகாடமி உள்ளிட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்வதன் மூலமாக இந்திய அளவிலான தரவரிசையில் தமிழ்நாட்டையும் சர்வதேச அளவிலான தரவரிசையில் இந்தியாவையும் நாம் நிச்சயம் முன்னேற்றிட முடியும். இந்த திசையில் நாம் தொடர்ந்து பயணித்தால் ஒலிம்பிக் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை ஒரு நாள்
பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் அமையும். நானும் ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல அபூர்வமா விளையாட்டு போட்டிகள்லாம் பங்கேற்பது உண்டு, ஆர்வமா பங்கேற்பேன். விளையாட்டு வீரர்களோடு பங்கேற்கிற போது அவங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நானும் நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவன் தான். சென்னையோட மேயரா இருந்தப்பவும் இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்தப்பவும் மிக சிறந்த கிரிக்கெட் வீரர்களோடு எக்ஸிபிஷன் மேட்ச்ல பங்கெடுத்து நானும் விளையாண்டுருக்கிறேன். இதெல்லாம் இப்போ நினைச்சு பார்க்குறேன், மறக்க முடியாது. எனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமின்றி விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய உங்களின் ஒருவனாக இருந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய வெற்றிக்கு உதவிட நான் என்றைக்கும் தயாராக இருக்கிறேன். கொரோனா நோய் தொற்று உங்களை போன்ற விளையாட்டுத் துறையினருடைய சாதனைகளுக்கும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கும் தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களையும் கருத்திலே கொண்டு இந்த தடுப்பூசி சிறப்பு முகாம் இங்கே தொடங்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனையருக்கு அவரவர் ஏற்படுத்திருக்கே சென்று தடுப்பூசி போடுறதுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக எனக்கு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். விளையாட்டுப் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அணி ரன் எடுத்தும் வெற்றி பெறலாம், ஒரு அணி ரன் எடுத்தும் வெற்றி பெறலாம், எதிரணியினர் ரன் எடுக்கிறது தடுத்தும் வெற்றி பெறலாம், ஒரு அணி கோல் அடிச்சும் வெற்றி பெறலாம், எதிரணியினர் கோல் முயற்சிகளை தடுத்தும் வெற்றி பெறலாம். இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் முதல் கட்டமாக அத்தகைய தடுப்பாட்டத்தை கையாளுறது போல இந்த தடுப்பூசி முகாம் இங்கு நடைபெறுகிறது. இந்த சிறப்பு முகாமை அனைத்து விளையாட்டு வீராங்கனைகள் பயன்படுத்தி உங்கள் உடல்நலத்தை பேணி பாதுகாத்து விளையாட்டுக் களத்தில் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்று அன்புடன் நான் வேண்டுகிறேன். உலக அரங்கில் விளையாடவிருக்கக்கூடிய நம் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை நம் அரசுக்கு இருக்கிறது. எனவே தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு ₹3 கோடி வழங்கப்படும், வெள்ளி பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு ₹2 கோடி வழங்கப்படும், வெண்கலம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு ₹1 கோடி வழங்கப்படும் என்பதை தமிழ்நாட்டின் சார்பில், தமிழக அரசின் சார்பில் இந்த அறிவிப்பை, இந்த பரிசு தொகைகளை அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக வீரர்களே, சென்று வருக, தரணியை வென்று வருக. நன்றி, வணக்கம்.